वेलकम टू चुमास किचन இன்னைக்கு வீடியோல நம்ம பாம்பே சட்னி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த பாம்பே சட்னி வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு என்ன ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மெலடிஸ்னு சொல்லி ஒரு தெலுங்கு மூவில வந்துட்டு அது ஹிட்டா ஓடிட்டு இருக்கு அந்த மூவில இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ் அதனால ஆந்திரா சைடுல இப்போ வந்து இது ரொம்ப வந்து ஃபேமஸா இந்த சட்னி ஓடிட்டு இருக்கு இப்போ அதை எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ இந்த கடலை மாவு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஒரு pan வெச்சிட்டு இந்த கடலை மாவு சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் வந்து பொன்னிறமா ஆற வரைக்கும் நம்ம வந்துட்டு வறுத்துக்கலாம் மீடியம் फ्लेம்ல வெச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து வறுத்து கொடுங்க கருகி போயிர கூடாது நல்ல வாசம் வரும் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணலையா நல்ல நம்ம வறுத்த கடலை மாவு வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து சுத்தமா கட்டி இல்லாம வந்துட்டு நம்ம இத mix பண்ணிக்கணும் சுத்தமா கட்டி இருக்க கூடாது நல்லா mix பண்ணி கட்டி இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிளாஸ்க்கு நம்ம இப்ப தண்ணி சேர்த்துக்க போறோம் இதுலயே ஒரு கிளாஸ் சேர்த்தியாச்சு இன்னொரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம் இன்னொரு 1/2 கிளாஸ் இப்ப நல்லா mix பண்ணி எடுத்துருங்க நீங்க எடுத்தேனே இவ்ளோ தண்ணி ஊத்துனீங்கனா உங்களுக்கு வந்து அந்த கடலை மாவு வந்து கரைஞ்சு வராது அதனால தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஊத்தி நம்ம நல்லா வந்து கரைச்சிட்டு கட்டி இல்லாம கரைச்சிட்டு இப்ப நிறைய தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ இத வந்து அந்த சரி எடுத்து வச்சிரலாம் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு pan வெச்சுக்கலாம் pan வெச்சிட்டு ஒரு 3 ஸ்பூன்க்கு ஆயில் ஊத்திக்கோங்க எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்ச எண்ணெய் சும்மா ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க நிறைய எல்லாம் சேர்க்க வேண்டாம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அடுத்து அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது லைட்டா கலர் மாறட்டும் அடுத்து இதல 1 ஸ்பூன்க்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிட்டும் இப்ப கடுகு வெடிச்சனா ஒரு 1/2 ஸ்பூன்க்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்ப கையோட 2 வரமிளகாய் அதே மாதிரி பிரஞ்சிபல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கூடவே கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் பூண்டு தவக்கட்டும் லைட்டா பூண்டு சவந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடி பொடியா அரிஞ்சது அது சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கனானே மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்ப அது சேர்த்துட்டு நல்லா மசிய நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி மசிஞ்சானே ஒரு 1/2 ஸ்பூன்க்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுல வந்து நம்ம வேற எந்த மசால் சேர்க்க போறது இல்ல வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம் இப்போ வந்து பச்சை வாசம் போக வதக்கனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கல கடலை மாவு அதை மறுபடியும் ஒரு தடவை வந்துட்டு mix பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு இவ்வளவு நேரம் ஆயிச்சு இல்லையா நம்ம இதெல்லாம் வதக்கறதுக்கு அதுக்குள்ள வந்து அடியில போய் மாவுலாம் தேங்கிரும் தங்கி இருக்கும் அதனால இன்னும் ஒரு கம் mix பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து இதல சேர்த்துக்கோங்க சிம்ல வச்சு சேர்த்துங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ফুল சிம்லயே வெச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ வந்துட்டு நம்ம நல்லா இத mix பண்ணி விடலாம் அடியில போய் அப்படியே ஒட்டி இருக்க கூடாது கடலை மாவு இல்லையா அதனால வந்து அப்படியே கை விடாம mix பண்ணுங்க ஒரு நிமிஷம் கைவிடாம mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா விட்டுருங்க ஒரு கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வந்துட்டு அப்படியே மீடியம் फ्लेம்லயே வந்து கொதி வரட்டும் இப்போ வந்து ஒரு 4 நிமிஷம் நம்ம கொதிக்க வெச்சிரலாம்
பாருங்க நல்லா இந்த மாதிரி கொதி வருது பாத்தீங்களா இது வந்து கடலை மாவுனால நமக்கு கொதிக்கும் பொழுது நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆயிரும் ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும் நம்ம எவ்வளவு தண்ணி சேர்த்தோம் பாத்தீங்களா ஆனா வந்துட்டு கடைசியா வந்து இந்த மாதிரி சட்னி மாதிரி ஆயிடும் இது பாம்பே சட்னி இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிடலாம் அடுத்து முக்கியமா ஒன்னு பண்ணனும் அது வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கால் லெமன் வச்சிருக்கேன் இந்த கால் லெமன் வந்து இதல பிழிஞ்சிரலாம் அந்த மூவில பாத்தீங்கன்னா வந்து மாங்காய் தான் வந்துட்டு சேப்பாங்க ஃபைனலா நம்ம வந்துட்டு அந்த புளிப்புக்காக ஒரு லெமன் சேக்கறோம் கால் லெமன் சேர்த்துட்டு கொஞ்சம் mix பண்ணிட்டுட்டா அவ்வளவுதான் சூப்பரா நம்மளோட பாம்பே சட்னி ரெடி பிரசர்வ் பண்ணிடலாம் சூப்பர் அண்ட் டேஸ்டியான இந்த வைரலான பாம்பே சட்னி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி பூரி ஈவன் இட்லி கூட சூப்பரா இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் பாத்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க தேங்க்யூ